அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு சுவையான பட்டிமன்றம். திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கதையா பாடல்களா? இந்த வகையில் 1931 காளிதாஸ் பேசும் படம் வந்ததுலேருந்து இப்போ வந்த சூப்பர் ஸ்டார் தர்பார் வரைக்கும் வெற்றி படங்கள் 200 நாள் ஓடி இருக்குது. வெள்ளி நிலா படங்கள் கண்டிருக்கு. இந்த மாதிரி கண்ட படங்கள்லாம் கதையினால் வெற்றி பெற்றுச்சா, பாடல் வெற்றி பெறுகிறதா இன்றைய தலைப்பு. தமிழகத்தை பொறுத்தவரை திரையுலகத்தை மக்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாது. ஆண்டு விழாலானாலும் சரி, திருமண விழாக்களானாலும் சரி, அரசு விழாக்கள் முதற்கொண்டு அந்த பாடல்கள் எல்லாம் இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த திரையுலகம் வந்து 5 முதல்வர்களை நமக்கு கொடுத்துருக்கு. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி அம்மையார், புரட்சித் தலைவர் ஜெயலலிதான 5 முதல்வர்கள் கொடுத்துருக்கு. இந்திரன் வந்தது செந்தீரன் வந்தது இந்த சினி மாதா, அந்த எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சனி மாதம், கலை வளர்ந்தது இங்கே தான், காதல் சொன்னது இங்கே தான், கட்சியை வளர்த்து ஆட்சி அமைச்சது இந்த சினி மாதம் அப்படின்னு சினிமா வந்து அரசியலோடு ஒன்று போயிருக்கு. அதனால தான் இந்த காலத்து தமிழகத்து ரசிகர்களுக்கு தேட்டருங்கிறது ஒரு கோவில் மாதிரியும், அங்கே கொடுக்குற டிக்கெட் பிரசாத மாதிரியும், அங்கே அடிக்கிற மணி ஆலய மணி மாதிரியும், அங்கே புது நடிக்கிற தேட்டரில் நடிக்கிற அந்த நட்சத்திரங்கள் வந்து தெய்வங்கள் மாதிரி இருக்குது. புதுப்படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி திருவிழா மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம தான் பார்க்குறோம்லங்க, படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கட் அவுட்டில் பால் ஊற்றுறது, அங்கே சாமி ஆடி பாடுறது, எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம சந்திக்கிறோம். அப்படி வந்து நம்ம தமிழர்களோட ஒன்றிணைக்கக்கூடிய அந்த திரையுலகத்தில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். நிறையா படங்கள் வருதுன்னு சொன்னால் அது கதையுள்ள படங்கள். நம்ம சரிசீரர்களை வந்து தீர்மானிக்கவும் முடியல. இப்போ கதையுள்ள படங்கள் சில படங்கள் ஓடுறதில்லை, ஆனால் நல்ல பாடல்கள் இருக்கு அந்த படங்கள் ஓடுறதில்லை சில சமயம். ஆனால் பாடல்கள் இல்லாத படங்களும் ஓடி இருக்குது, கதை இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு எடுக்கிற படங்களும் ஓடி இருக்குது. அதனால் நம்ம ரசிகர்களை புரிஞ்சுக்கிறே இல்லை. அந்த வகையில் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி காளிதாஸ் படத்துலேருந்து இப்போ தர்பார் வந்திருக்குல்ல, அதை ஒரு இலக்கு மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு குறியீடு மாதிரி வச்சு, இந்த இடைப்பட்ட வருடத்தில் வந்த படங்களில் வந்து எந்த படம் கதையால் ஓடிச்சு அல்லது பாடல்களால் ஓடிச்சாங்கிறத பற்றி பேசுகிறது இந்த பட்டிமன்றம். அந்த வகையில் திரைப்படங்கள் பெரிதும் வெற்றி பெற காரணமாக இருப்பது வந்து கதையே என பேசுவதற்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிஞர் ஞான சண்முகாதேவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதைப்போல் வந்து திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பாடல்கள் என பேசுவதற்கு தேவகோட்டை இசைத்தமிழ் ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பல ஏராத பட்டிமன்ற மேடைகளிலே பல முன்னணி நடுவர்களோடு இருந்து பட்டிமன்றம் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நமது யூடியூப் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அன்போடு வரவேற்று முத முதலாக வந்து திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கதையே என பேசுவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் ஞான சண்முகாதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பில் ஒரு சின்ன வாதம், அதாவது திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணம் கதையா பாடல்களா அப்படின்றது தான் இன்றைக்கு உரிய தலைப்பு. இதில் கதை தான் வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். திரைப்படம் அப்படின்றது நம்மோட ஒன்றி போன ஒரு விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன சமூக பிரச்சனையை கூட இந்த சமுதாயத்திற்கே புரிய வைக்கக்கூடிய திறமை திரைப்படங்களுக்கு உண்டு. அதே போல் மக்கள் மனசில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீமக்கருவேளம் மாதிரியான மரங்களை அப்படியே வேரோட அகற்றி எறியக்கூடிய தன்மையும் திரைப்படங்களுக்கு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன், என்னைய மாதிரி எத்தனையோ பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கருத்தம்மா மாதிரியான படங்கள் அப்படின்னு சொன்னால் யாராவது மறுக்க முடியுமா? நிச்சயமாக மறுக்க முடியாது. அதுக்காக பாடல்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரலை. பாடல்கள் முக்கியம்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ள பல பாடல்களை யோசிச்சு பார்ப்போம். இன்னும் சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்கிறத காட்டிலும் நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்ப நிறைய தத்துவ பாடல்களுடைய லிரிக்ஸ் எல்லாம் படித்து அதை பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அதுக்காக பாடல்கள் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது நிச்சயமாக கதை தான். இப்போ நான் நடுவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நடுவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்னு வச்சுப்போம், சரிங்களா? நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 5 பாட்டு எழுதி அந்த 5 பாட்டுக்கும் டியூன் எல்லாம் போட்டு யாரையாவது ஆளெல்லாம் பிடிச்சி பாடெல்லாம் வச்சு ரெக்கார்டெல்லாம் பண்ணி அந்த ரெக்கார்டை கொண்டு போய் நடுவர் அவர்களே உங்ககிட்ட கொடுத்து, ஐயா இந்த பாட்டெல்லாம் கேளுங்க, இந்த பாட்டெல்லாம் என் படத்தில் இருக்குது, ஆனால் நான் இன்னும் கதை எழுதலை, ஏதாவது ஒரு கதையை எழுதுவேன், ஆனால் இந்த 5 பாட்டும் கண்டிப்பாக என் படத்தில் இருக்குயா
அதனால் நிச்சயமாக என் படம் வெற்றி படமாக மாறும், நீங்கள் தான் இதுக்கு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்னை நம்பி லட்சக்கணக்காவோ கோடிக்கணக்காவோ போடுறதுக்கு நடுவர் தயாராக இருப்பாரா? இல்லை நான் படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மக்களே என்கிட்ட யாரும் கதை கேட்காதீங்க, இந்த அஞ்சு பாட்டு என் படத்தில் இருக்குது, பாட்டு பூரா தேனாக இருக்கும், கருத்துகளாக இருக்கும், அதனால் வந்து வந்து என்னுடைய படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்னா மக்கள் யாராவது வந்து என்னுடைய படத்தை பார்ப்பாங்களா? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாலே இன்றைக்கி பட்டிமன்றத்தோட தீர்ப்பே கிடச்சிரும். அதுக்காக நீங்கள் உடனே தீர்ப்பு சொல்லுங்கள், நான் சொல்லலை நடுவர் அவர்களே, ஏன்னா என்னுடைய வாதத்தையும் வச்சிடறேன். இப்போ யாரையோ பார்த்து நான் கேட்குறேன்னு வச்சுப்போமே, உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு நான் கேட்குறேன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பட்டியல் ஓடும், அந்த பட்டியலிருந்து கடைசியாக ஒரு பேர் உங்கள் வாயிலிருந்து வரும். அந்த பேர் உள்ள படம் எதுக்காக நீங்கள் சிறந்த படம்னு நினச்சிருப்பீங்க? எல்லா பாட்டு நல்லா இருந்தது அதனால சிறந்த படம்னு சொல்கிறேன்னா சொல்ல முடியும்? நிச்சயமாக இல்லை. அதில் கதை சூப்பராக இருந்தது, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் இருந்தது, அதனால இந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்களே தவிர, இந்த படத்தில் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும் அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு படத்தை சொல்லவே மாட்டோம் நடுவர் அவர்களே. நிச்சயமாக சொல்கிறேன், இன்ன வரைக்கும் புவனா ஒரு கேள்விக்குறி, கல்கி இந்த மாதிரியான படங்களை பற்றி நம்ம திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னம்னா காரணம் அதில் இருந்த கதை, அதில் இருக்க பாடல்கள் மட்டுமே அதோடைய வெற்றியை தீர்மானிக்காது. 9 ரூபாய் நோட்டு அப்படின்னு ஒரு படம், நிறைய பேசப்பட்ட ஒரு படம், அந்த படத்துடைய கதைக்காகத்தான் அது முக்கியத்துவம் பெற்றதே தவிர பாடல்களுக்காக இல்லை. ஏன் இப்போ சமீபத்தில் காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம், ரொம்ப அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு சின்ன கதைக்களம் தான், ஆனால் ரொம்ப ஆழமான கதைக்களம் உண்மையிலேயே. ஏன்னா நமக்கு எப்படியெல்லாம் வந்து ஆசைகள் வருது, அந்த ஆசைக்காக குழந்தைங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அந்த கடைசியில் அவங்க ஆசைப்பட்டது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது அந்த குழந்தைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட ஒரு படம், ஒரே ஒரு பீஸா கடையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் எத்தனை பாட்டை நீங்கள் முணங்கியிருப்பீங்க உங்கள் வாயால், ஆனால் அந்த படத்தை எத்தனை தடவை போட்டாலும் பார்க்குறதுக்கு குழந்தைங்க ஆர்வமாக இருக்காங்க. காரணம் கதைக்களம். அம்மா கணக்குன்னு ஒரு படம் நடுவர் அவர்களே, உண்மையிலேயே ஒவ்வொரு அம்மாவும் எப்படி கணக்கு போட்டு வாழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக தங்களை தாங்களே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு அருமையாக நம்மளுக்கு எடுத்து சொன்ன ஒரு படம் அம்மா கணக்கு. உச்சிதனை முகர்ந்தால் இந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வெற்றி படம்னு நான் சொல்லுவேன். வெற்றி அப்படின்றது எதை வச்சு நிர்ணயம் செய்கிறதுன்றது முதல் கேள்வி. என்னைய பொறுத்தளவுக்கு வெற்றி அப்படின்றது 150 நாள் 200 நாள் ஓடுனா தான் வெற்றின்னு கிடையாது. என்னைக்கு நினச்சாலும் இப்படி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு மக்கள் மனசில் ஒரே ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே வெற்றி. அப்படி ஒரு வெற்றி படம் தான் உச்சிதனை முகர்ந்தால். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ராட்சசி அப்படின்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு நடுவர் அவர்களே, ஒரு ஆசிரியைனா எப்படி இருக்கணும், மாணவர்களை எப்படி கையாளணும், மாணவர்களை அதுக்கு தகுந்தாப்பில் என்னெல்லாம் செய்யணும் அவங்களுடைய வெற்றிக்காக அப்படின்னு சொன்ன ஒரு படம் அருவி. யாராவது பேச முடியுமா? அருவி மாதிரி வந்து நம்ம மனசு அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டு போன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதிலெல்லாம் என்ன பாடல்களை நீங்கள் முணங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் நிறையா பேர் எலெக்ஷனை ஒட்டி மனசில் நினைக்கிற ஒரு படம் முதல்வன். முதல்வனில் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா, இல்லை அந்த முதல்வனே பாட்டுக்காகவோ வேறு ஏதாவது பாடல்களுக்காகவோ நீங்கள் இன்னும் மனசில் வச்சுருக்கீங்களா? கிடையாது நடுவர் அவர்களே. ஐயா, ஒரு காலத்தில் பாடல்கள் அப்படின்றது பெரிய பங்கு வகித்தது. எப்போ தெரியுமா? 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் திரைப்படங்கள் திரையரங்கத்தில் ஓடுனப்போ சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் மக்கள் பார்ப்பாங்களாம். அந்த காலத்தில் நிச்சயமாக திரைப்பட பாடல்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றிருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி வெறும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் திரைப்படம் ஓடுது. இதில் எத்தனை பாடல்கள் அவங்க வைக்க முடியும், இல்லை அந்த பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்னு நிச்சயமாக எனக்கு தெரியல. ஐயா, நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பந்தியில் ஒரே கூட்டமாக இருக்குது,
சரிங்களா? ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று நின்று வேவேமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்க. இதுக்கு காரணம் நான் சாப்பாடோட டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். என்னுடைய எதிரணியினர் இல்லை இல்லை, டைனிங் டேபிள் வந்து நீட்டாக இருக்குது, அதனால் மக்கள் போய் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? சாப்பிட்றது சாப்பிட்றது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாப்பாடு ருசிக்காக தான் சாப்பிடுவோமே தவிர டேபிள் நீட்டாக இருக்குன்னு யாரும் போய் சாப்பிட மாட்டாங்க. இந்த சாப்பாடு ருசிக்காக சாப்பிட்றோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் திரைப்படத்தின் கதைகள். அதனால் திரைப்படத்தின் வெற்றியை சொல்வது நிச்சயமாக தீர்மானிப்பது கதைகள் தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய ஞான சண்முகதேவி அவர்கள் திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிது காரணம் கதையை என மிக அருமையாக பேசினார்கள். சமூக பிரச்சனையை கூட ஒரு திரைப்படம் வந்து தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்தாமப்படுத்த சொன்னாங்க. அதே மாதிரி கதைக்கேற்ற பாடல்கள் இருந்தாத்தே படங்க அந்த படமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு கேள்விக்குறி, கல்கி, 9 ரூபா நோட்டு, காக்க முட்டை, பீச்சா, அம்மா கணக்கு, உச்சிதனை முகர்ந்தான் ஒரு படம், இந்த மாதிரி நிறையா படங்கள் தொடர்ந்து சொன்னாப்பில். அதே மாதிரி முதல்வன் படத்தை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி மக்கள் மனசை தொட்ட படங்கள்லாம் வந்து கதையினாலதே வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குங்கிறது ராட்சசிங்கிற படம் வந்து சொன்னிச்சு அப்படிங்கிறதெல்லாம் அழகாக பேசினாங்க. இப்போ ஒரு ஹீரோ இருக்கார், அவர் படம் ஒரு 3 படம் ஃபெயிலியர் அப்போ ஊற்றிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சினிமா பாசையில். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா, ஒரு நல்ல ஒரு கதையாசிரியர் கூப்பிட்டு இந்த படம் ஓடணும்னா நல்ல கதையாக கொண்டுட்டு வாங்க, அப்படி தந்தாத்தே நான் வந்து இந்த அடுத்த என் ஃபீல்டில் நான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கதையத்தையும் கேட்பார். ஆனால் பாடல்களை கேட்க மாட்டார். அடுத்து மதிப்புக்குரிய ஞான சர்மாதேவரும் நடுவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, பாடலை மட்டும் வச்சு எப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் இளையராஜா என்ன பண்ணாராம், வைதேகி காத்திருந்தாள் படத்துக்கு பாடல்கள் பூரா, வைதேகி காத்திருந்தாளுக்குன்னு இல்லை, பொதுவாக பாடல்கள் 6 பாடல் நல்ல பாடல்களை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த பாடல்களில் வந்து பஞ்சாரணாசலை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்தபடி கதையை ரெடி பண்ணாராம் வைதேகி காத்திருந்தாள். அதுக்கு தகுந்தபடி அந்த பாடல்களையும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி அந்த பாடல்களை உபயோகப்படுத்தினாராம். அதாவது ஏற்கனவே படத்துக்கு இல்லாமலே தனியாக அந்த 6 படங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அழகு மலர் ஆட அந்த அப்படிங்கிற அந்த பாடல் வந்து டூயட் பாட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் கடைசியில் அது ஒரு நடன பாடல் மாதிரி சில சிச்சுவேஷனை மாற்றி சில சங்கீதங்கள் அந்த இசைகளை மாற்றி அதை பண்ணி கொடுத்ததை இளையராஜா அவர் பேட்டியில் சொல்லுவார். அதனால் வந்து கதைக்குத்தான் பாடங்கள் பெரும்பாலும் ஓடுனாலும் சில சமயம் இது மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்குது. அந்த வகையில் வந்து பாடல்களுக்குத்தான் படம் ஓடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மதிப்புக்குரிய திரை இசை மதிப்புக்குரிய இசை கவிஞர் ராஜன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மதிப்புக்குரிய ராஜன் அவர்கள் வாங்க பேசுங்க. நேயர்களுக்கு தேவகோட்டை ராஜனின் அன்பான வணக்கம். ஒரு படத்தில் ஒரு கதை மக்களோட மனசை தொடலாம், ஆனால் அதே படத்தில் பாட்டு தான் மக்களுடைய ஜீவனை தொடக்கூடியது. மனசை தொட்டதெல்லாம் வெற்றியினுடைய அடையாளமாக சொல்லிட முடியாது. எந்த ஒன்று மக்களுடைய ஜீவனை தொடுதோ அதுதான் அதனுடைய வெற்றியினுடைய அடையாளமாக சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் வந்த அசுரங்கிற படம் தனக்கு பிறந்த தலச்ச முல்லைய பறி கொடுத்துட்டு, இன்னும் சொல்ல போனால் சாக கொடுத்துட்டு, அந்த தாயும் தகப்பனும் படுற பாட்டை அந்த படத்து கதையே சொல்லாத அளவுக்கு ஒரு பாட்டு அந்த படத்தையே தாங்கி பிடிக்குதுன்னா, அந்த பாட்டு தாங்க இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் மிக அற்புதமாக மக்களுடைய ஜீவனை தொட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பாட்டு அதான். எள்ளு வய பூக்களையே எரடுத்து பார்க்கலையே, ஆலால ஒஞ்சீரிப்பு குத்துதையா, அச்சொடுஞ்சராட்டனம் போல சுத்துதியா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையோ மோகத்தை சொல்லுதியா, ஆடு மாடும் வெறும் வாய மெல்லுதியா, கத்தோடவும் வாசம் காடெல்லவும் பாசம்,
ஊத்தாட்டம் நினப்பு உறுதியா சால்சா பூவேனா வந்து நில்லையா சவையும் குறு போட்டு கொள்ளையா எள்ளு வய பூக்களையேரெடுத்தும் பக்கலையே ஆலால ஒஞ்சீரிப்பு குத்துதியா அச்சொடுஞ்சராட்டனம் போல சுத்துதியா. படத்து கதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த பாட்டு அந்த படத்தையே தூக்கி பிடிச்சிருக்குன்னா மிகையாகாது என்பங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லவா, வைதேகி காத்திருந்தாங்கிற படம், காதலி செத்து போயிடுவா, காதலி போட்டிருந்த கால் கொலுசை கையில் வச்சுக்கிட்டு கனவு கண்டு பாடுறது மாதிரி ஒரு பாட்டு. பாடலை இளையராஜா படத்துக்கே பிரேம் போட்டு மாட்டியிருப்பார் பாருங்க. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்னே தேடுது, ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது. பாட்டுக்காகவே ஓடின படமுங்க. படத்தில் கதை ஒரு மனுஷனுடைய உடல் மாதிரி, ஆனால் பாட்டு தாங்க அந்த உடலுக்கே உயிர் மாதிரி. உலகத்தில் மனுஷன் மனுஷனை ஏச்சு பிழைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டான், மனுஷனுக்கு எப்படி கெடுதல் செய்யறதுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டான். ஆனால் மனுஷனும் மனுஷனும் மனித நேயத்தோடு வாழ்கிறதத்தான் இன்னும் இந்த உலகத்தில் மனுஷன் கற்றுக்கலைங்கிறத மூணு மணி நேரத்தில் ஒரு படத்தோட கதை சொல்லாதத மூணே நிமிடத்தில் ஒரு பாட்டு சொல்லுங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை ஹோ. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை ஹோ. கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான், குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை ஹோ. மனிதன் மனிதனாக வாழ மட்டும் இன்னும் மனுஷனுக்கே தெரியலங்கிறத ஒரு கதை சொல்லாத ஒரு பாட்டு ஒரு மூணு நிமிடத்தில் சொல்லுதுன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு கதையை காட்டிலும் பாட்டு தாங்க இன்று வரை கை கொடுத்துருக்கு. பாடல் தான் ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணங்கிறதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நான் பதிவு பண்ணுறேன். நடிகர் அமிதாப் பச்சன் சொன்னது, வால்பாறைக்கு பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்ஸில் கேளடி கண்மணிங்கிற படம் திரையிடப்பட்டிருந்துச்சான். அந்த படத்தில் கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று என்கிற இளையராஜாவுடைய பாட்டு
ஒளிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த தேற்ற ஒட்டி இருந்த காட்டுக்குள்ள தன் குட்டியை பறிகொடுத்துட்டு பைத்தியமாக அலைஞ்ச யானை ஒன்று தேற்றுக்கு பக்கத்திலே வந்து நின்று அந்த பாட்டு முடிகிறவரை கேட்டுட்டு பாட்டு முடிஞ்சதும் திரும்பி காட்டுக்குள்ளே போயிருமா. மனிதனுடைய இதயங்களை கூட கடந்து ஒரு மிருகத்தோட இதயத்தையும் பாட்டு கட்டி போட்டிருக்கு. யானை கூட கதை கேட்கறதுக்கு வரலங்க, பாட்டு கேட்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. அப்பேற்பட்ட பாட்டு தான் ஒரு படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஆகவே படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம் கதைகளை தாண்டி பாடல்களே பாடல்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்கள் தேவகோட்டை இசைத்தமிழ் ராஜன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கதையே என்று மதிப்புக்குரிய கவிஞர் ஞான சண்முகாதேவி அவர்கள் பல ஆதாரங்களை சொல்லி சிறப்பாக பேசினார்கள். இல்லை, திரைப்பட பாடல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இசைத்தமிழ் தேவகோட்டை ராஜன் அவர்கள் பேசினாருங்கிறதோட பாடினார் என்றே சொல்ல முடியும். இருவரும் பேசியதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலையில் நாம் இங்கு தீர்ப்பு உரையில் இருக்கின்றோம். எம்ஜிஆர் வந்து முதல்ல முதலமைச்சராக பதவியே இருக்கும்போது அவர் பேசினாராம், இந்த முதலமைச்சர் என்ற நாற்காலில் நான்கு காலில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் எம்ஜிஆர். சரி, அதுதான் சரினா கதையை ஒட்டித்தான் பாடல்கள் வரணும் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்துக்கறல. உதாரணத்துக்கு மீனவ நண்பன் ஸ்ரீதர் டைரக்ஷனில் அவர் நடிச்சிருந்தார். அதில் கவிஞர் முத்துலிங்கத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி ஸ்ரீதர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்ரீதர் வந்து அதை கேட்காம படத்தை படம் முடிச்சுட்டு எம்ஜிஆர்கிட்ட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ஏன் முத்துலிங்க அந்த படத்தில் பாட்டு எழுதலையே அப்படின்னு கேட்டாரான். இல்லை, கதைப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்னாரான். அது எனக்கு தெரியாது, இந்த படத்தில் ஒரு ட்ரீம் சாங் ஒன்று போடுங்க, ட்ரீம் சாங்னா ஒரு கனவு சீன் பாட்டு மாதிரி போடுங்க. கனவு சீங்க வந்து சாப்பிடையிலையும் கனவு வரும், உட்காரையிலையும் கனவு வரும், நடக்கையிலையும் கனவு வரும். அது அன்பேவா படத்தில் ராஜாவின் பாடல் ராணியின் பக்கம் போட்ட உரிமை குரல் படத்தில் வெளியே கதை எழுத போட்டு இல்லை, அது மாதிரி போடுக்குன்னு சொல்லி கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போட்டு தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கு என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ அப்படின்னு கவிஞர் முத்துலிங்கத்தை எழுத சொல்லி அந்த பாட்டை வெளியிட்டாராம். இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வந்து பாடல்களுக்கு இருக்கிறதுக்கு கதை இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வகையில் பல வகையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வெற்றி பெற்ற படங்கள் வந்து கதை அம்சம் உள்ள படங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு பராசக்தியிலிருந்து பாகப்பிரிவினை, வசந்த மாளிகை, உலகம் சுற்று வாலிபன், அன்னக்கிளி, ஆட்டுக்கார அளவில், திருச்சூடம், இந்த மாதிரி பல பல வெற்றி பெற்ற 200 நாட்களுக்கு மேலே படங்கள் நான் சொல்கிறது பூரா, மூன்றாம் பிறை, கோழி குபுது, இந்த மாதிரி படங்கள் பூரா வெற்றி பெற்ற படங்கள், முந்தானை முடிச்சு, இந்த மாதிரி வெற்றி பெற்ற படங்கள் எல்லாம் கதையம்சம் இருக்குது, அதே நேரத்தில் அதில் பாடல்களும் நல்லாயிருக்கு, அதனால அந்த படங்கள் வெற்றிட்டுருக்கு. அதே நேரத்தில் கதையம்சம் உள்ள சில படங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு. உதாரணமாக ஜெயகாந்தன் ஒரு சில நேரங்கள் சில நடிகை நாடகம் பார்க்கிறாள். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற ஒரு இந்திய கனவு, ஆலயம்னு ஒரு படம், ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற படம்லாம் வந்து கதை அம்சம் உள்ள படங்கள், ஆனால் வந்து அந்த படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இவை தவிர வந்து பாடல்களே இல்லாமல் பசி, அந்த நாள், திரும்பிப்பார், குருவிப்புணல், இப்போ பார்த்திபன் நடித்து வெளிவந்த ஒத்தச்சேர்ப்பு, இந்த மாதிரி படங்களில் பாடல்கள் இல்லை, இல்லாட்டாலும் அந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது திரைப்படங்கள் வெற்றிக்கு கதை இல்லாட்டாலும் படங்கள் சில படங்கள் ஓடுது. அதாவது வந்து அன்னக்கிளியெலாம் பிகினிங்கில் வந்து ஓடலாம், அந்த பாடல்கள் வச்சு தான் அந்த படம் ஓடிச்சு. அதே நேரத்தில் கதை அம்சம் உள்ள நல்ல படம் கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படம், அந்த படத்தில் பாடல்கள்லாம் சூப்பர் படம். கீதாஞ்சலின்னு ஒரு படம் இளையராஜா தயாரித்த படம், அதுலேயும் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். நினைவெல்லாம் நித்தியான்னு ஒரு படம், அதில் படம் நல்லா, ஆனால் அந்த படம்லாம் ஓடலை. ஆக பாடல்கள் வச்சு அந்த படங்கள் ஓடலை. அதே நேரத்தில் நல்ல கதை அம்சம் உள்ள ஏற்கனவே சொன்னபடி கதை அம்சம் உள்ள படங்கள் ஓடலை. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் காரணப்படுது கதையா பாடல்களா என்று பார்க்கும்போது வந்து கதை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாடல்கள் வந்து மக்கள் மனதில் எப்பவும் போய் சேருது. இருந்தாலும் வந்து பராசக்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், வசந்த மாளிகை இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த படத்தினுடைய கதை தான் அதை வெற்றி நிதிக்குது. வாழ்வே மயமாக இருந்தாலும் சரி, மண் வாசனையாக இருந்தாலும் சரி, அலைகள் ஓய்வதிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த படத்தினுடைய கதை தான்.
அந்த கதை மட்டும் ஒன்றுட்டாலும் அந்த படத்தோடு இணைந்து அது மேற்கொண்டு அதுக்கு ஒரு மகுடம் சூடுற மாதிரி அந்த பாடல்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து பொதுவாக ஒரு திரைப்படங்கள் வெற்றிக்கு பெரிதும் துணையாக இருப்பது பாடல்களும் கதையும் இருந்தாலும் பெரிதும் குறந்த ஒரு வார்த்தை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கதையை என கூறி தீர்ப்புரை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.